எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எப்படி ஈஸியாக மணி அண்ட் கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஏர்ன் பண்ணுறதா வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கும் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சேனல் பற்றின எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். நான் வேணா படிச்சு ஒரு டாக்டராகவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்ன அப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டு. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு இதான் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனாக வந்து வரும். இதில் சைன்இன் பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் நீங்கள் நியூவாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது க்ரியேட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ரியேட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு வந்து மூணையும் செலக்ட் பண்ண பிறகு சைனப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆயிரும். நான் ஆல்ரெடி ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால டேரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண பிறகு இதான் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் மேக்ஸிமம் நீங்கள் செல்ஃபாக ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரெஃபரேனிங் ஆப்ஷனும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ரெஃபரேனிங்கோட செல்ஃபில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். அது எப்படிங்கிறதான் வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வே வால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சர்வே வால் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதில் பிளாட்டினம் சர்வே, டைமண்ட், அதுக்கப்புறம் கோல்டு, சில்வர் இது மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சில்வர் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து கம்மியாகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ். சில்வர் சர்வேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் 5 நிமிஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்னா 7 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனில் 1 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 1 ரூபா. ஸோ அதான் வந்து இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம 7 பாயிண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு 7 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சர்வே நீங்கள் எது கிளிக் பண்ணிங்கனாலும் சரி உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் டேரெக்டாக அந்த சர்வேக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ இதில் கேட்குற ஒவ்வொரு கொஷனுக்கும் நீங்கள் மேக்ஸிமம் கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் சர்வே, அடுத்ததாக கோல்டு சர்வேவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் எல்லாமே கொஞ்சம் எச்சாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். நமக்கு இன்னும் சர்வே வந்து பார்த்திங்கன்னா எச்சா அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி டைமண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் சர்வே ஆஃபர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ரிவார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது 20 நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பிளாட்டினம் இருக்கான பிளாட்டினம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லை. ஸோ இது செல்ஃப் எண்டிங்கில் ஃபஸ்ட் ஒன்னாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் ப்ரொஃபைலிங் சர்வே அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து மேக் பண்ணுறதுக்கான சர்வே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 1 பை 1 நீங்கள் எந்த சர்வே வந்து ஆட் பண்ணலாம். இது நார்மலாக உங்களுடைய ப்ரொஃபைலுக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ரிவார்ட்ஸ் எதுவுமே வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டெய்லி போல் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லை. தேர்ட் ஆப்ஷனாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று இதில் கிஃப்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கிஃப்ட் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஏர்னிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. நம்ம ஏர்ன் பண்ண காயின்ஸை பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அதனால் இதை நம்ம கடைசியாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் பண்ணி எண்ட் பண்ணுற டேபும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்வெர்ட் பண்ணி எண்ட் பண்ணுறது மூலிமா பர் இன்வெர்ட்டுக்கு உங்களுக்கு 1 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டாக கிடைக்கும். அதாவது 1 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டு வந்து கிடைக்கும். உங்கள் லிங்க் மூலிமா உங்களுடைய ஃப்ரெண்டு இந்த அப்ளிகேஷனில் சைனப் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு 15 பாயிண்ட்ஸ், அதாவது 15 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனப் போனஸாக வந்து கிரெடிட் ஆகும். உங்களுடைய ரெஃபரல் கோடு வந்து யூஸ் பண்ணார் அப்படின்னா. ஸோ ரெஃபரல் கோடு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த கோடை வந்து காப்பி பண்ணியும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். எனக்கு லிங்க்காக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சோசியல் பேஜஸ் லிங்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதில் ரெஃபரண்ட் என்னை பொறுத்தளவுக்கு லிமிட்டெடெலாம் வந்து கிடையாது, அன்லிமிட்டட் ரெஃபரல் சிஸ்டம் தான். எவ்வளோ பேரை நீங்கள் இன்வெட் பண்ணிங்கனாலும் சரி உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெஃபரண்ட் எனும் ஈஸி தான். ஜஸ்ட் சைனப் பண்ணாங்க அப்படினாலே உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் ஆயிரும். அவங்க இதில் எந்த விதமான டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண தேவையில்லை. அது இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணக்கு பிறகு சர்வே அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. சிம்பிளாகவே உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் வந்துருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. ஸோ இந்த டேப்பில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். டேரெக்டாக அந்த ஆஃபர்ஸே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் அடுத்ததாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சர்வே ஆஃபர்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் இருக்கக்கூடிய பேமெண்ட் ஆப்ஷன், பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. டைரக்ட் பேடிஎம் நம்பர், அதாவது பேடிஎம் வாலெட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேடிஎம் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக கிஃப்ட் வவுச்சர்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கிஃப்ட் வவுச்சர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இதில் லிமிட்டடான கிஃப்ட் வவுச்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி 2-3 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸில் உங்களுக்கு எதனா வருது அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை இதில் இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் பேடிஎம் என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ பேடிஎம் கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பர் சப்மிட் பண்ணிங்க. மினிமம் பாயிண்ட்ஸ் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னா 100 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 100 ரூபாய் இருந்துச்சுனாலே நீங்கள் மினிமம் ரிடம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏர்ன் பண்ணிவிட்டு உங்களுடைய நம்பர் பாயிண்ட்ஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. பேடிஎம்மில் நீங்கள் மணி வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கூகுள் பிளே ரீடம் கோட்,
அதுக்கப்புறம் கிஃப்ட் வவுச்சர்ஸ், பேமெண்ட் என்ன வேணாலும் வந்து பண்ணிக்கலாம் பேடிஎம் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆல் இன் ஒன் யூஸ் அப்படிங்கிறது தான் பேடிஎம். ஸோ அதனால் பேடிஎம்மில் வந்து ஜாயின் பண்ணிங்க, ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் பேடிஎம்லேயும் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டெலிகிராமில் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நண்பா. வணக்கம், வாழ்க தமிழ்.